அதாவது நான் ஊர்ல இருக்கும்போது, அதாவது 90 91ல என் கூட ஒருத்தர் பாய் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னா அவர் அதை எப்படி ஃபீல் பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் அந்த பாய் என்ன பண்ணுவார்னா, அதாவது சிதம்பரத்தில் ஓமகுளம் என்ற இடத்துல தான் நான் வந்து 90ல இருந்தேன். ஒரு ரோட்டோரமாக ஒரு சின்ன ஓலை வீடு எனக்கு அப்படியே அந்த பக்கம், நாங்கள் பேசுறது கூட கேட்கும் அந்த பக்கம் அந்த பாய் இருந்தார். அப்போலாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் வீடுங்க இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து கிழக்கு பக்கம் இருந்தேன். மேற்கு பக்கம்தான் வந்து மசூதி, நிறையா வீடுங்க வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். எல்லாமே ரொம்பலாம் பெரிய பெரிய ஆளும் சொல்ல முடியாது, டெய்லி சம்பாதிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறவங்க தான் அந்த சைடு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த சின்ன கவுண்டர், சின்ன தம்பி படம்லாம் வந்து வந்த புதுசு. அப்போலாம் வந்து இந்த பக்கம் இருக்கும்போது குளத்தில் எப்பவுமே வந்து அந்த அந்த அந்தந்த பீரியடில் எப்போ எப்படி தண்ணி இருக்குமோ அந்த தண்ணி அப்படி அப்படியே இருக்கும். மசூதியில் வந்து வாங்க பிடிச்சாங்கன்னா கேட்கும், எல்லா நேரமும் கேட்கும். அப்படி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தம்பி படத்தில் வந்து இந்த அரைச்ச சந்தனம் மணக்குங்கம் அழகு நெத்திலேன்னு அந்த பாட்டு வந்து அந்த சைடு பாட்டுச்சுன்னா எங்களுக்கு இந்த பக்கம் நாங்கள் நினச்சிப்போம் யாரோ ஒரு பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆயிருக்கா அப்படின்ற எங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அதுபோல் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த கொடியை போல குணம் படைத்த தென்னவனேன்ற பாட்டு பாட வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஏதோ கல்யாணம் நடக்குது, யார் வீட்லேயே கல்யாணம் அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். அப்போ என்ன வேணா பாய், அந்த பாய் என்ன பண்ணுவார்னா, ஒரு வாட்டி அந்த பக்கம் யாரோ ஒரு பொண்ணுக்கு மஞ்சள் நீர் ஆட்டு விழாப்பு இருக்குது, வாடா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். இங்கேருந்து அப்படி சுற்றிட்டு அப்படிக்கா போனோம். நாங்கள் இருக்கிறது கிழக்கு, மேற்கு பக்கம் கேட்கும், நடுவில் குளம். போனாக்கா அங்கே ஒரு சின்னதாக ஒரு 10x10 தான் ஒரு ஓலை மாதிரி கட்டி பந்தல் போட்டு வாழை மரம் கட்டியிருப்பாங்க. நாங்களாம் அழைக்காத விருந்தாளிகள், பாய் கூப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு சரி போனோம். அப்போ அந்த 10x10 பந்தல்குள்ள மட்டும் ஒரு 20 பேர் உக்காந்துருந்தாங்க கீழே. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.5 ஜில்லி ரோடு, இப்போல்லாம் தார் ரோடு இருக்குது சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா. அப்போலாம் வந்து 1.5 ஜில்லியை வந்து போட்டு அதில் செம்மண்ணை போட்டு அப்படியே ரோலரை போட்டு விட்டாங்கன்னா அதில் தான் போகணும் வரணும் அப்படி தான் இருக்கும். அந்த பந்தலுக்குள்ள வந்து ஒரு 20 பேர் சாப்பிட்றாங்க, அவங்களும் கீழே உக்காந்தான் சாப்பிட்றாங்க. நாங்கள் அந்த பந்தலை விட்டு வெளியே ஒரு 30 பேர் உக்காந்துருந்தோம். அந்த 30 பேரில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 50 பேர், பந்தலுக்குள்ளே 20 பேர், வெளியே 30 பேர். நான் வந்து பாய் வந்து 49வது ஆள், நான் 50வது ஆள். ஆனால் நாங்கள் பண்ண 1.5 ஜில்லியில் கீழே உக்காந்துட்டோம் ரோட்டில், அப்படியே நடு ரோட்டில் உக்காந்துட்டோம். நடு ரோட்னால் பெருசாக வண்டிகிட்டலாம் அந்த காலத்தில், அது மெயின் ரோடு கிடையாது, உள்ளே ஊருக்குள்ளே போய் அப்படி வெளியே ரோடு. மிஞ்சி போனால் சைக்கிள் வரும் இல்லை பைக் வரும். அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன்றதுனால யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆனால் யாருமே வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் யாருமே எதுவுமே யாரும் சொல்லலை. உள்ளே எல்லாருக்கும் பொங்கல் போட்டுட்டு, ஒரு அண்ணன் கூட பொங்கல் தான் இருக்குது, எல்லாருக்கும் போட்டுட்டு எங்களுக்கு பொங்கல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு 30வது ஆள் 40வது ஆளுன்னு. என்கிட்ட வருமானதே சந்தேகம், திக்கு திக்கு திக்குன்னு இருந்தது. இப்போ நம்மளுக்கு பொங்கல் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இதாக இருந்துச்சு. பார்த்தா கடைசியில் அவங்க பாய்க்கு போட்டாங்க, பாய்க்கு அப்புறம் எனக்கும் போட்டாங்க. அந்த 1.5 ஜில்லியில் ஒரு இலை போட்டு, 1.5 ஜில்லி ரோடு செம்மண் ரோடு, 1.5 ஜில்லியும் இவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும், அதில் செம்மண் இருக்கும் கலந்துருக்கும். அதுலேயே நாங்கள் உட்காந்துட்டோம். நான் 50வது ஆள், எனக்கு கடைசியாக ஒரு கரண்டி பொங்கல் இருந்தது. அந்த மேடு பள்ளத்திலேயே வச்சு சட்னி ஊற்றுனாங்க, சட்னி அப்படி கோணமானலாம் கீழே போவோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். அப்படிலாம் ஒரு காலத்தில் அன்றைக்கி அவங்க நினச்சிருந்தாங்களாம் எங்களுக்கெல்லாம் போகணுன்னு கட்டாயம் இல்லை, போங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து இருக்கப்பட்டவங்க கிடையாது, ஏதோ அன்றாடத்துக்கு சம்பாரித்து வாழ்க்கையை ரன் பண்ணுறவங்க தான். ஆனால் எங்கள் 30 பேருமே நாங்கள் அழைக்காதவங்க, 30 பேரில் நாங்கள் 2 பேர் சுத்தமாக யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. பாய் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் போனேன். பாய் இதுமாரி இடத்துக்கு சில இடத்துலாம் கூப்பிடுவார், நான் போவேன். இதில் இது மட்டும்தான் ரொம்ப அனுபவம் அதிகம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஒரு அண்ணன் கூட பொங்கல் வந்து கடைசி வரைக்கும் போட்டு வந்தாங்க, எங்களுக்கு எதுவுமே கேட்கல, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க. அந்த சிந்தனை தான் இன்றைக்கும் எனக்கு வந்து, மற்றவங்க சாப்பிட்டாங்களா, மற்றவங்க சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து. அன்றைக்கி அவங்க எங்களை எழுச்சி போகணும்னு சொல்லாமல் எங்களை வந்து உட்காந்து போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னை ஒரு பெரிய தூண்டுதலுக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு. அன்றைக்கி எனக்கு வயசு 13 வயசு, இன்றைக்கி எனக்கு 45 வயசு ஆக போகுது. அந்த தூண்டுதல் தான் அன்றைக்கி அன்றைக்கி எந்த ஒரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக இருந்தாங்க. ஐயோ நம்மளை நம்பி வந்திருக்காங்களே, சரி அவங்க இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறத போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அதுதான், நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி யாருனா வந்தால் கூட சாப்பிட்டீங்களா என்ன, அவங்க சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்ற சிந்தனை, நம்மளை வீடு தெரிய ஒருத்தவங்க வராங்களே அவங்க சூழ்நிலை என்னன்றது நம்மளை சிந்திக்க வைக்கிது. இன்றைக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, எல்லாருக்கும் பண்ணணும் போகணுன்ற எண்ணங்கள் இருக்குது, எண்ணெல்லாம் இல்லாமல் இல்லை, நிறையாவே இருக்குது. ஆனால் பயம் வந்துடுச்சு. இப்போ
யாருக்கு யாரை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட போகிறது தெரியாதவங்க வந்தாங்கன்னா நம்மளை எதனா பண்ணிவிடுவாங்களன்ற அந்த சமுதாயத்தில் நிறையா வன்முறை நடக்கிறதுனால அந்த இருக்கிற நல்ல மனசு கூட வெளியே காட்ட முடியாமல் போகுது. ஸோ அதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா இதனால தான் நிறையா உருவாகுது. நல்ல மனசு இருக்கும், ஆனால் அவங்க வந்து எப்படி இது வெளியே காட்டுறதுன்னு தெரியாமல் பயத்தில் இருப்பாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி அவங்க கொடுத்த அந்த நல்ல சிந்தனை தான் இன்றைக்கி என்னை வந்து நம்மளுக்கு அப்படி போட்டாங்களே நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணணும். எங்கே பொங்கல் சாப்பிட்டாலும் இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்து மீனம்பாக்கம் சரவண பவனில் ஈவினிங் டிஃபன் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அங்கே நான் வந்து ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அதில் கொஞ்சம் பொங்கல் இருந்தது. அந்த பொங்கல் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஊரில் சிதம்பரத்தில் அந்த நான் 50வது ஆளாக உட்காந்து ரோட்டில் உட்காந்து அந்த சாப்பிட்ட அந்த சிந்தனை தான் வரும். அன்றைக்கி அங்கே எங்களை ஒரு மூஞ்சி கூட காமிக்கல, யார் இவர்னு தெரியாது. அதுமாரி அதுதான் வந்து நம்ம என்ன வெளியே கொடுக்குறோமோ அதுதான் பிரதிபலிக்கும்னு அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைக்கி அவங்க நம்மளுக்கு போட்ட ஒரு விஷயந்தான் சாப்ஜான் பாய். அந்த பாய் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப்னால் அவரே ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். இருந்தாலும் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து கடைசியாக நான் ஊருக்கு வரும்போது கூட அவர் தான் எங்களை சிதம்பரத்துலேருந்து மெட்ராஸுக்கு ஒரு மூட்டை சாமானை ஏற்றிக்கிட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டது அவர் தான் எங்களை ஏற்றி விட்டார். இன்றைக்கி அங்கே தான் இருக்கார், சிதம்பரத்தில் தான் இருக்கார். இதுதான் ஒரு இதை வந்து மறக்க முடியல எனக்கு. ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அன்றைக்கி இப்படிலாம் இருந்தது, அந்த காலங்கள்லாம் வருமா, போனது போனது அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த காலங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்றதோட அப்படி தான் இருக்கணும்னு வருது. ஏன்னா எதுவுமே இப்போ நான் என் பையன்கிட்டலாம் என் பையனுக்கு 5 வயசு ஆகுது, நான் அவனை அடிக்கடி கேட்பேன், தம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் என்ஜாய்மெண்ட் வாழ்க்கைன்ற இல்லை, ஏன்னா நிறைய விஷயத்த இழந்திருக்கீங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து உன் வயசுலாம் வந்து நிறைய விஷயத்த பார்த்து கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அது கிடச்சி அந்த ஒரு சுவாரஸ்யம் அதை வந்து நம்ம ஒரு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சு சாப்பிட்றதோட அன்னன்னைக்கு நம்ம கிடைக்குமோ கிடைக்காதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு கிடைச்சிருமோ நீ கிடைக்காதுன்ற அந்த த்ரில்லிங்லேயே வந்து காலத்தை ஓட்டுற பார்த்தீங்களா, அது கூட ஒரு சுகமாக தான் இருந்தது அப்படின்னு என் பங்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நம்ம என்ன வெளியே சிந்தனை கொடுக்குறோமோ அதை பிரதிபலிக்கின்றது இந்த வீடியோ மூலிமா சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி என்னை பற்றி நான் இப்படி தாழ்த்தி சொல்கிறேன்றதுக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நான் எப்பவுமே வந்து நான் அப்படி சொல்லிப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதானே உண்மை. இப்போ நான் வெளியே வந்து வேறு மாதிரி சொல்லிவிட்டு வேறு மாதிரி விஷயத்த கிரியேட் பண்ணிவிட்டு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நான் போய் படுக்கும்போது எனக்கு தெரியும்ல, நான் சிந்திப்பேன்ல நம்ம சொன்னது உண்மையாக இல்லை பொய்யான்னு. அதை நம்ம எதுக்கு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறத சொல்லுவோம். என்ன நான் கஷ்டப்பட்ட காலத்தை வந்து சொன்னால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் அதுமாரிலாம் இருந்தது ஒரு காலம், அப்படிலாம் இருந்தது, இப்போ இருக்கா அப்படின்னாக்கா இப்போ வேறு மாதிரி இருக்கு. யாரும் வந்து யாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாம் இருக்காங்க. ஆனால் வெளியே செயல்படுத்த முடியாமல் சமுதாயம் கொஞ்சம் வட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. நல்லது பண்ணணும்னா கூட இப்போ பயமாக இருக்குன்ற மாதிரி ஆகிடுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த காலங்கள் தான் அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை.